எம்ஜிஆர், ஜெயலலிதா அப்படிங்கிற வரிசையில் தலைமை பொறுப்புக்கு அவர் வந்துவிட்டார். பொதுச் செயலாளர், 7வது பொதுச் செயலாளராக அவர் இருக்கிறார். ராகவானந்தம், நெடுஞ்செழியன் இவங்க இந்த வரிசையில் இவரும் வந்துவிட்டார். ஒரு அஃபிஷியல் லீகலாக அறிவிச்சிட்டாங்க, அந்த டிஸ்பியூட்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? 90% முடிவு எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் சட்ட சிக்கல்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துட்டு தான் எடுத்துக்கலாம். ஆனாலும் கூட சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இந்த நாட்டில் இறுதி தீர்ப்பு வருகிற வரைக்கும் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. தன்னுடைய பதவியை, தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கான அந்த சவாலும் கொஞ்சம் மீதி இருக்குன்னு தான் நம்ம பேசி ஆகணும். இல்லாட்டி அதெல்லாம் அர்த்தமற்றதாக போய்டும். மேல்முறையீடுங்கிற வார்த்தைக்கே அப்புறம் அர்த்தமே இருக்காது. ஆனாலும் சட்ட பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு பார்த்தா, நிர்வாக ரீதியாக ப்ராக்டிக்கலாக கட்சி எடப்பாடிக்கிட்ட போய் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஓபிஎஸ் துணை முதலமைச்சராக இருந்த போதும், கட்சியினுடைய தலைமை பொறுப்பான ஒருங்கிணைப்பாளர் பதவியில் இருந்த போதுமே கூட மறைமுகமாக கட்சியை தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு விட்டார் எடப்பாடி. அதை ஒரு கையர் நிலையில் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்ததனுடைய விளைவை தான் இன்றைக்கி ஓபிஎஸ் அனுபவிக்கிறார். சுயநலம் கலந்த நடவடிக்கைகள், சுயநலம் அரசியல்வாதினாலே சுயநலம் தான், டீஃபால்ட்டாக ஒரு கேரக்டர் இருக்கும். அது பெர்சன்டேஜ் கூடுகிற போது ஒரு ஒரு மனிதரையும் நம்ம சுயநலவாதின்னு சொல்கிறோம். பல்வேறு நீங்களும் நானும் விமர்சிக்கிற அளவுக்கு அந்த வார்த்தை வெளியில் பரவலாக பேசப்படும். அது ஓபிஎஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்ததோ, சரி சுயநலம் இருக்கட்டும், அதனால் பொதுநலனையும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் யோசித்து சில முடிவில் எடுத்துருக்க வேண்டாமா? அன்வராஜாவை நீக்குங்கன்னா உடனே இவர் கையெழுத்து போட்டு கொடுத்தார். உங்கள் தம்பியை நீக்குங்க, கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. ஏன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமே, இதே தப்பு தானே பொன்னையனும் பண்ணார், பொன்னையனை நம்ம மன்னித்தோமே அப்படின்னு ஒரு எதிர்கேள்வி, ஒரு கேள்வி கூட கேட்காதனுடைய பலனை தான் இன்றைக்கி ஓபிஎஸ் அனுபவிக்கிறார். அது இருக்கட்டும், இதெல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட அதிகாரப்பூர்வமாகவும் சட்டப்பூர்வமாகவும் பொதுச்செயலராக எடப்பாடி ஆகிவிட்டார். நாளைக்கு விசாரிக்க போகிற அந்த அமர்வு நீதிமன்றத்தில் கூட ஒரு தீர்ப்பு எப்படி வந்தாலும் சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக கட்சி இன்றைக்கி எடப்பாடிக்கு போயிடுச்சு. நாளைக்கு தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவோ, இந்த உயர்நீதிமன்றத்தின் அமர்வு மூலமாகவோ, உச்சநீதிமன்றத்தின் மூலமாகவோ தனக்கு சாதகமாக ஓபிஎஸ்க்கு ஒரு தீர்ப்பு வந்தால் கூட அது அதிமுக ஒற்றுமைப்பட்டு விட்டது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இது எல்லோருக்குமே ஒரு பெருந்தன்மை வர வேண்டிய காலம். இது ஓபிஎஸ்க்கு தோல்வியே கிடைக்குன்னு வச்சுப்போம். வரப்போகிற அடுத்தடுத்த நிகழ்வுகளில் கூட உயர்நீதிமன்ற அமர்வு, உச்சநீதிமன்றம், தேர்தல் ஆணையம், எல்லா இடத்துலையும் ஓபிஎஸ்க்கு பின்னடைவான முடிவுகள் கிடைத்தால் கூட ஏகோபித்த தலைவராக எடப்பாடி வந்துட்டதுனால அதிமுக பழைய பொழிவை பெறும் அப்படின்னு நம்ம உடனே எடுத்துக்கொண்டோம். நான் ஏதோ சபிக்கிறதுக்காக இதை சொல்லலை. அதிமுக என்றைக்கும் மிகப்பெரிய மக்கள் இயக்கம்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருப்பேன். திமுகவுக்கு இணையாக சில பல நேரங்களில் திமுகவிட வலிமையான இயக்கமாகலாம் தன்னை நிரூபித்த கட்சி தான் அதிமுக. இன்றைக்கி பல்வேறு விமர்சனங்கள் சில பலவீனப்பட்டு போயிருக்கலாமே தவிர அது ஒரு மக்கள் இயக்கம், வலிவான இயக்கங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்துக்கு தலைமை பொறுப்புக்கு வந்துவிட்ட எடப்பாடி இனிமேல் தான் நகர்ந்து போகிற ஒரு ஒரு நகர்வுகளையும், தான் எடுக்கிற ஒரு ஒரு முடிவுகளையும், தான் செய்கிற ஒரு ஒரு செயல்களையும் தலைமை பண்பை, பெருந்தன்மையை, ஆளுமையை காட்ட வேண்டிய, நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்குது. நீதிமன்ற நடவடிக்கைகளெல்லாம் நான் சொல்லலை. ஒரு ஆக்ஷன் ரியாக்ஷன் ஒன்று இருக்குது. ஒரு தலைவர் என்ன செய்யணும், எப்படிப்பட்ட கட்சிக்கு நம்ம யார் இருந்த தலைமை பொறுப்புக்கு இப்போ நாம் வந்திருக்கோம், ஜெயலலிதாவுக்கு பிறகு முழுமையான ஒரு பொறுப்பான இடத்துக்கு அவர் வந்துட்ட பிறகு ஜெயலலிதாவை போல் எல்லோரும் இருக்க முடியாது. கலைஞரை போல் ஸ்டாலின் கிடையாது. அது ஸ்டாலினை பல நேரங்களில் சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர்கள் வழி வர்றோன்னு சொல்கிற போது அதில் அவங்களுடைய கேரக்டரில், குணாதிசயங்களில், அவருடைய நடவடிக்கைகளில், பண்ணுற ஸ்டைலில் 10% அவர்கள் வழி நடக்கிறவர்களுக்கு இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு பத்திரிகையாளருடைய பார்வை அப்படி தான் இருக்கும். என் பாதை வேறேன்னு சொல்லிட்டா நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். நாங்கள் அம்மாவின் வழியில் பயணிக்கிறோம்னு சொல்கிற போது அந்த அம்மாவுடைய கேரக்டரில் 10% அவங்களுக்கு இருக்கணும். தன்னை பற்றி, தன் கட்சியை பற்றி, தன் கட்சியை நிறுவுகிறவர்களை பற்றி கூட்டணி கட்சி தலைவரோ எதிர்கட்சி தலைவரோ சொல்கிற போது ஷார்ப்பாக ஒரு ரியாக்ஷன் எடப்பாடிகிட்டேருந்து வரணும். சம்பந்தமே இல்லாமல், பொருத்தமே இல்லாமல் ஜெயலலிதாவை தன் மனைவியோடும் தாயோடும் ஒப்பிட்டு அண்ணாமலை சொல்கிற போது ஷார்ப்பாக ஒரு வார்த்தை எடப்பாடிலேருந்து வந்தால் தான் அதுக்கு பேர் ஆளுமை. ஆஹா, நம்ம கட்சிக்கு ஒரு தலைவன் கிடச்சிட்டான் அப்படின்னு கீழே இருக்கிறவன் பேசுவான். அவனை விலை கொடுத்தே வாங்க வேண்டாம், நீங்கள் ஒரு சால்வு கூட போட வேண்டாம். இயல்பாகவே அவனுக்கு அந்த எண்ணம் வந்துடும், பேச வைக்கணும். ஆளுமைங்கிறது ஜெயக்குமார் ஏதோ சொன்னார்னு நினைக்கிறேன், சார் 2ம் கட்ட தலைவர்கள் 1000 பேசட்டும் சார், எடப்பாடிக்கு வாய் இல்லையா? கேட்போன்னா கேட்க மாட்டேன். நான் சொல்கிறது எடப்பாடிக்கு ஒன்றுமே தெரியல, நம்ம சொல்லிக் கொடுக்குறோன்னு நான் இந்த வார்த்தையை சொல்லலை. அவர் அந்த இடத்தை அடைஞ்சிட்ட பிறகு அவர் போக வேண்டிய திசையை பற்றி நான் அதிமுக தொண்டன் பார்வையிலேருந்து சில கருத்துக்களை சொல்கிறேன். நான் அவருக்கு ஒன்றுமே தெரில, கவுன்சிலராக தகுதி இல்லை, தொண்டன் செல்வாக்கே இல்லை அப்படிலாம் நான் எந்த காலத்தையும் சொன்னதில்லை. எடப்பாடியை கடுமையாக விமர்சித்த போது கூட இந்த எந்த கருத்தையும் நான் சொன்னது கிடையாது. ஒரு நிர்வாக திறமை இல்லாமல் மண்டிட்டு கூட 4 ஆண்டுகள் ஒருத்தர் முதலமைச்சர் பதவியை கடந்திருக்க முடியாது. அவருக்குன்னு சில திறமைகள் இருந்தனால தான் அந்த 4 ஆண்டுகளை கடத்திட்டு போக முடிஞ்சது. பிஜேபி கிட்ட எப்போ குனியணும், எப்போ வளையணும், எப்போ நிமிரணும், அந்த நெளிவு சுழிவு தெரிஞ்சனால தானே 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார். ஸோ ஒன்றுமே தெரியலன்னு நம்ம சொல்லலை.
கொஞ்சம் பெருந்தன்மை வரணும்னு நான் சொல்கிறேன். பரந்துபட்ட மனப்பான்மை இருக்கணும், தொடர் தோல்விகள் கிடைச்சிக்கிட்டு இருக்கு, இந்த தோல்விக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கணும்னு யோசிக்க ஆரம்பிக்கணும். ஒன்று சசிகலா ஜனகரனை சேர்த்துக்கணும் எல்லாரும் சொல்கிறது, நானும் சொல்லணும் அவசியம் இல்லை. அது அவசியம்னா அதை பற்றியும் யோசிக்க வேண்டிய கடமை எடப்பாடிக்கு இருக்குது. அப்போ தான் எனக்கு பிறகும் நூறாண்டுகள் இந்த இயக்கம் இருக்குதுன்னு சொன்னதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். சரிதான், ஆனால் எடப்பாடி அவங்க ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலையா, யார் யாரை சேர்த்துக்கணும், பஞ்சாயத்து பண்ணுற வேலை நமக்கு இல்லை. பிளவுபட்ட இயக்கங்கள் ஒன்றிணைந்தால் இயல்பாகவே அந்த தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் கூடும். நீங்கள் பெரிய கால்குலேஷன்லாம் போட வேண்டாம். மிகப்பெரிய அணிகள் அமைச்சரெல்லாம் ஜெயலலிதா ஜெயிக்கவே இல்லை. 234 தொகுதியிலேயே ரெட்டலை நிற்க வச்சு ஆட்சி பொறுப்பை பிடிச்சவர் தான் ஜெயலலிதா 2014. ஆமாம், அது மாதிரி தங்களுக்கு வரணும், அதே மாதிரி இருக்கணும்னு நான் சொல்லலாம். அதை நோக்கிய பயணத்தில் முதல் அடிகளை சில அடிகளை எடுத்து வைக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். இல்லை, நீங்கள் இப்போ வந்து நான் வெற்றி பெற்றுட்டேன், கட்சி பொதுச்ச எல்லா பதவியும் வந்துருச்சு, வாங்க பழையபடி எல்லாரும் இணைவோம் அப்படிங்கிற முடிவை தொண்டர்கள் விரும்புவாங்கங்கிறீங்க? தொண்டர்கள் எப்போதுமே அதை தான் விரும்புவாங்க. அது யாரால சாத்தியம், தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க அந்த முடிவுகளை எடுக்கக்கூடியவங்க கிட்ட தான் இருக்குது. இந்த நேரத்தில் எடப்பாடி ரொம்ப வலுவாக இருக்கிறார், என்ன கூட கண்டுக்க மாட்டார். தினகரனா தள்ளிப்போ, சசிகலாவா அதை பற்றியே பேசாத, ஓபிஎஸ்ஸா துரோகி என் வாசலுக்கே வராத அப்படின்னு சொல்கிற மனநிலையில் இருக்கிறார். ரைட்டு, அப்படி எல்லோரையும் தள்ளி வச்சுட்டு தன்னால் இந்த இயக்கத்தை வெற்றிகரமாக நடத்த முடியும் நிரூபிக்க வேண்டிய முதல் சவால் அவர் கண் முன்னாடி இருக்கு. ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்கணும். கூட்டணியே தேவையில்லை. அண்ணாதிமுக மிகப்பெரிய இயக்கம், அதுக்கு ஏகோபித்த தலைவராக நான் ஆகிட்டேன். இரட்டை தலைமையாக இருந்தபோது பல குழப்பமான முடிவுகள் நடந்து வெற்றி கிடைக்காமல் போயிடுச்சு. இப்போ நான் ஒருவனே தலைவன், நானே முடிவெடுக்க முடியும். ஒரு குழு இருந்தால் கூட, இரண்டாம் கட்டத்தில் அவர்களுக்கு உதவி செய்ய இருந்தால் கூட, இறுதி முடிவை தலைவன் தான் எடுக்கணும். அப்போ தான் அந்த இயக்கம் எந்த இயக்கமும் உருப்படும். அப்போது அந்த முடிவை எடுக்கிற இடத்துக்கு எடப்பாடி வந்துவிட்ட பிறகு அதை வெற்றி பாதையில் அழைத்து செல்ல வேண்டிய கடமையும் சவாலும் அவருக்கு காத்திருக்கு. அப்படி கொண்டுட்டு போயிட்டார்னா இயல்பாகவே தொண்டர்களும் அவளை ஏற்றுக்க ஆரம்பிச்சு. இப்போ தொண்டர்கள் ஏற்றுக்கவில்லை நான் சொல்லலை, பெரும்பான்மையான தொண்டர் நிர்வாகிகள் 95% போயிட்டாங்க. தொண்டர்களையும் அவர் பக்கம் இருக்கிறாங்கன்னு நிரூபிக்க வேண்டிய சூழல், அந்த கடமை அவருக்கு கண் முன்னாடி இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தொண்டர்னு சொல்லும் போது எனக்கு இப்போ நினைவு போயிடுது, நம்மளே பல முறை பேசியிருக்கோம். எம்ஜிஆருடைய பைலா படி கோஆர்டினேட்டர் இந்த கான்செப்டை விடுங்க, பொதுச் செயலாளர் அடிப்படை தொண்டர்களாக தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது எம்ஜிஆர் காலத்துலேயும் ஜெயலலிதா காலத்துலேயும் இது டிஸ்பியூட்டே ஆகலை. ஏன்னா அவங்க இயல்பாகவே கரிஷ்மாட்டிக் லீடராக இருந்தாங்க, போட்டியாக இல்லை. ஒரு முறை திருநாவுக்கரசு இருந்தார், அது கூட சட்டப்படி ஜெயலலிதா அம்மையார் வந்து வெற்றி பெற்றாங்க. இப்போ எடப்பாடி அவர்கள் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லுங்கிறதுக்கு நீதிமன்ற தீர்ப்பில் அவங்க சொல்லியிருக்க வார்த்தைகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பைலாவில் 20A விதியின்படியும் விதி 2 தொண்டர்களால் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் பதவி செல்லும்னு ஒரு வரி போட்டிருக்கிறாங்க. இது என்ன, எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அப்படி சொல்லிட்டு அதே தீர்ப்பில் அவர் என்ன ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாருன்னா, கட்சியினுடைய கட்டமைப்பையே திருத்துகிற மாதிரியான ஒரு தீர்மானம் இதில் இருக்குது. உச்சநீதிமன்றம் பொதுக்குழு செல்லும்னு சொன்னதுனால அந்த செல்லத்தக்க பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களும் பெரும்பான்மையாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களும் செல்லுங்கிற முடிவுக்கு நான் வரேன். இது இடைக்காலமாக நான் ஒரு நிவாரணத்தை கொடுத்துட்றேன். ஏன்னா இதை நான் கொடுக்கலைன்னா இவ்வளோ பெரிய ஒரு கட்சிக்கு ஒரு அங்கீகாரம், தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சிக்கு தலைமை பதவியில் யாரும் இல்லாத நிலை ஏற்படும், ஒரு தேக்க நிலை ஏற்படும். அதை தவிர்க்கணும்னா இதை நான் செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த முடிவுக்கு வந்துட்டு கட்சி விதிகளை திருத்திய விஷயத்தை பிரதான வழக்கில் பார்க்கலான்னு சொல்கிறாரு. அது ஒரு பாயிண்ட்டு. அதில் சில சந்தேகங்கள் இருக்குது. நான் இறுதி முடிவுக்கு எம்ஜிஆர் பைலாவை திருத்துறது, ஏன்னா இப்போ கட்சி தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும்னு கொண்டாந்துட்டாங்க. ஆனால் யார் போட்டிடலாங்கிறதுக்கு இவர் ஒரு கொண்டாந்து செருகிறார். அப்போ தான் நான் சொன்ன தன்னம்பிக்கை உள்ள எந்த தலைவனும் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டான். 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியணும், அந்த மாவட்ட செயலர் இல்லாத வேறு ஒரு 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழியணும்னு கொண்டாந்து சேர்த்து குறைஞ்சபட்சம் 5 ஆண்டுகள் ஏதோ தலைமை கழக பொறுப்பில் இருக்கணும்லாம் சொன்னது எம்ஜிஆர் கொண்டு வந்த விதிகளுக்கு மாறானது. எவர் ஒருவரும் போட்டிடலான்ருக்கு, சரிதானா? அதுக்காக தொண்டர்கள் பூரா போட்டிட்டா எத்தனை பேருக்கு நீங்கள் வாக்குப்பட்டி வைப்பீங்க? அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கலாம். அது ஒரு ஜனநாயகத்தை, உட்கட்சி ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக அந்த நிபந்தனைகள் இருக்கணுமே தவிர, யோகபி தன்னை தவிர வேறு யாரும் போட்டிட்டே முடியாதுங்கிற நிலையை ஏற்படுத்துவதற்கு பேர் அது அல்ல. புரியுதுங்களா? அதைத்தான் பிரதான வழக்கில் நான் விசாரிப்பேன்னு ஜட்ஜு சொல்லிக்கிறார். ப்ளஸ் ஓபிஎஸ்னுடைய நீக்கத்தை, நீக்கப்பட்ட விதத்தையும் அவர் கேள்வி எழுப்புறார். குறைஞ்சபட்சம் 7 நாட்கள் நோட்டீஸ் கொடுக்காமல் ஒருவரை நீக்கியது தவறு, உறுப்பினரை நீக்குவதே தவறுங்கிற போது கட்சியினுடைய தலைமை பொறுப்பினர் இருந்தவரை அப்படி நீக்கினது தவறு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிவாரணம் கொடுக்க அவர் மறுக்கிறார். அதைத்தான் முரண்பாடுன்னு சொல்லி ஓபிஎஸ் மேல்முறையீட்டுக்கு போயிருக்கிறார். அந்த நீதிபதிகள் பார்க்குற பார்வையை வச்சு ஒருவேளை அந்த கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டால் உடனே காட்சிகள் மாறும்னு நான் நம்பலை. எடப்பாடிக்கான சங்கடங்கள் தொடரும். இல்லை, தனி நீதிபதி பார்த்த பார்வையை தான் நாங்களும் பார்க்குறோன்னு சொல்லிட்டா ஓபிஎஸ்க்கான சட்டப்பூர்வ போராட்டம் முடிவுக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம். தேர்தல் ஆணையங்கிற ஒரே ஒரு விஷயம்தான் இருக்குது. ஏன்னா
ஒருங்கிணைப்பாளர் பதவியை பற்றி எந்த நீதிமன்றமும் இறுதியான ஒரு தீர்ப்பு கொடுக்கவே இல்லை. இருக்கா இல்லையான்னு சொல்லவே எடப்பாடி தான் சொல்றாரு அந்த பதவி காலாவதி ஆயிடுச்சு, நான் என் பதவியை ரிசைன் பண்ணிட்டேன் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை, அதனால இப்போ ஒருங்கிணைப்பாளர் பதவி இல்லைன்னு ஏதோ சின்ன பிள்ளைங்க சொல்றது மாதிரி அவராலே 26 வரைக்கும் என்னமோ அது இருக்கு. தேர்தல் ஆணையம் அதை ஏத்துக்கிட்டு, அதனால தேர்தல் ஆணையங்கிறத நம்ம புறக்கணிக்க முடியாது சொன்னேன். உச்ச நீதிமன்றத்திற்கு கூட இல்லாத அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு தான் இருக்கு. அவங்களுடைய ஆவணங்களின்படி இன்னைக்கும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி இருக்கு. ஸோ ஒரு சின்ன ஒரு கண்ணில் தூசி விழுந்த மாதிரியான ஒரு இது, ஒரு சிக்கல் எடப்பாடிக்கு நீடிக்குது. அதெல்லாம் பெருசாக நான் பார்க்க விரும்பலை, ஏன்னா ப்ராக்டிக்கலாக கட்சி அவர் கைக்கு போயிடுச்சுன்னு சொல்கிறேன். இல்லை அது இது இது இருக்கட்டும், ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனை வந்ததுலேருந்து நீங்கள் உட்பட இவர் கேசிபி அவர்கள் உட்பட பலரும் சொல்லியிருக்கிற விஷயம், எம்ஜிஆர் சொல்லியிருக்கக்கூடிய பொதுச்சே, அது சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட போதிலிருந்தே இந்த விவாதம் வருது. அது உங்களை போன்றவர்கள், அது எம்ஜிஆர் பயிலாக அதிகமாக தொடர்ந்து இன்டர்பிரேஷன் கொடுக்கக்கூடிய உங்களை போன்றவர்கள், மற்ற மூத்த பத்திரிகையாளர் தராசாமது எல்லாரும் சொல்கிறது, பொதுச்செயலாளர் இதை வந்து தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்கணுங்கிற கான்செப்ட் இருக்குது. அப்படி ஒரு காட்சி நடந்ததா ஒரு பத்திரிகையாளராக நான் பார்க்கல, அப்படி ஒரு காட்சி நடைபெற்றதா இல்லாமல் தேர்ந்தெடுக்கிறாங்கன்றது தான் இப்போ இந்த வழக்கு. அவங்க வந்து ரொம்ப சட்டப்பூர்வமாக அப்படி நடந்துருச்சுங்கிற மாதிரி இந்த வார்த்தை வருது, அது எனக்கு புரியல எப்போ நடந்துச்சு சார். தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுத்தாங்க எப்படி தெரியுமா, இப்போ எடப்பாடியை தேர்ந்தெடுத்ததும் தொண்டர்கள் தான், அதை டிஸ்பியூட்டே பண்ண முடியாது. ஏன் சொல்லுங்கள், வாக்கெடுப்பு நடக்கலைங்கிறதுக்காக தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கலன்னு சொல்கிறேன் மறைமுகமாக. அந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளரை தேர்ந்தெடுத்ததும் தொண்டர்கள் தான். அது ஏன்னா வாக்குப்பதிவு நடக்கிறதுக்கு அவசியம் இல்லை, ஒரே ஒரு போட்டி தான் இருந்தது, போட்டியாளர்கள் ஒருவர் தான், ஒற்றை வாக்கின் மூலமாக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா நின்னாங்க, அந்த விதியை அப்படி தான் கொண்டு வந்தாங்க. இப்போ எடப்பாடி கூட தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா நம்ம விதிப்படி பார்த்தா அது உண்மை. மொத்தம் 200 பேருக்கு மேலே மனு போட்டாங்க, எல்லாம் எடப்பாடிக்காக போட்டாங்க. யாராவது ஒருத்தர் எதிர்த்து நின்றுந்தா கூட, அப்போ கோர்ட்டில் கூட சொன்னாங்க சார் பல எல்லா இடங்கள்லையும் வாக்குப்பதிவு மையங்களெல்லாம் நாங்கள் ரெடியாக வச்சுருக்கோம் அப்படின்னாங்க. அதெல்லாம் ஹம்பக்கு தான், ஆனால் அப்படி சொல்லணும், அதுதான் சட்டம் சொல்லுது. வாக்குப்பதிவு நடக்க வேண்டிய சூழல் வந்தால் தொண்டர்கள் ஓட்டு போடுவாங்க, சூழல் இழல ஓட்டு போடல. ஸோ தொண்டர்கள் தான் மறைமுகமாக தேர்ந்தெடுத்தாங்கன்றது லீகலாக சரி, லீகலாக அதை யாரும் டிஸ்பியூட் பண்ண முடியும். எடப்பாடி இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது தொண்டர்களால் தான். எது டிஸ்பியூட் ஆகுதுன்னா, நீ 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியனும் 10 மாவட்ட செயலாளர் வழிமொழியனும் மொத்தம் 20 பேருடைய ஆதரவு ஒருத்தருக்கு இருந்தால் தான், ப்ளஸ் 10 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் தலைமைக்கல நிர்வாகம் இருந்தால் தான் ஒருத்தர் போட்டியிட முடியும்னு சொல்கிறது சர்வாதிகாரம், மற்றவர்கள் போட்டியிடுவதை தடுக்கிற செயல்னு சொல்கிற அந்த வாதத்துக்கு வேலிடிட்டி இருக்கு. அந்த இப்போ சரி, இப்போ வந்து ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர்ங்கிறது இருக்கா இல்லையா சட்டப்படி? இல்லைன்னு எந்த நீதிமன்றமும் சொல்லலை. இந்த தீர்ப்பிலே கூட, நேற்று வழங்கப்பட்ட தீர்ப்பில் கூட அந்த வார்த்தையை நீதிபதி பயன்படுத்துகிறார். ஒருங்கிணைப்பாளர் பதவி இருப்பதாக வைத்துக்கொண்டால் கூட அவர் மட்டுமே எந்த முடிவையும் எடுக்க முடியாதுங்கிறதுனால நான் இந்த முடிவுக்கு வர்றேன் அப்படிங்கிறார். அதை அப்படியே தொங்க வைக்கிறார். எவேசியோ அப்போ நழுவி போகிறாங்க, எல்லா நீதிபதிகளும் நழுவி போகிறாங்க. அப்போ அதில் தான் சொன்னேன், இது இறுதி முடிவு எடுக்க வேண்டிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்குன்னு சொல்கிறேன். அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு தான் ஓபிஎஸ் கொஞ்சம் தன்னுடைய இருப்பை காட்டிக்கிட்டே போக முடியும். மற்றபடி கள அரசியலில் அவருடைய அறிவை, அவருடைய அனுபவத்தை காட்ட போகிறாரு, காட்டுவார்னு நம்ம நினைக்கிறோம். சும்மா போய் ஒன்றே காய் வேட்டி கட்டிட்டு காசிக்கு போக மாட்டார். ஆனால் மாவட்டந்தோறும் சுற்றுப்பயணம் பண்ணி ஒரு புது அமைப்பை ஏற்படுத்துவது, களத்தை வலுப்படுத்துவது அப்படின்னு ரொம்ப அலையிற அளவுக்கான காலகட்டம் அவருக்கு அது இல்லை. இணைந்து செயல்பட்டு இப்போ ஏற்கனவே அவரே சொல்கிறார், அவசியம் ஏற்பட்டால் நான் தினகரனோடு இணைந்து பயணிப்பேங்கிறார், சசிகலா பார்ப்பேங்கிறார். அவங்க ஒரு ஒருத்தர் என்ன மனநிலை இருக்காங்கன்னு வெளிப்படையாக என்ன நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரியான வியூகம் கலந்த அரசியலை ஓபிஎஸ் முன்னெடுத்துட்டு போகலாமே தவிர, ஒரு புது அமைப்பு ஏற்படுத்தி அதுக்கு கட்சியை வளப்படுத்துவார் பலப்படுத்துவார்லாம் நான் பார்க்கல. தேர்தல் ஆணையம் இரட்டை இலை அப்படிங்கிற கான்செப்ட் எப்படி ஓவரால் இடிமுக்கு சால்வ் ஆயிடுச்சா? அதில் ஓபிஎஸோட அதிகாரம் என்ன இருக்கா? அதுதான் அந்த ஒருங்கிணைப்பாளர் பதவி 2026 டிசம்பர் வரைக்கும் இருக்குங்கிற கருத்துப்படி தேர்தல் ஆணையம் இன்னைக்கு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அவங்ககிட்ட பஞ்சாயத்து ரோல் இருக்கு இன்னும். ஆமா சார், இன்னைக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் ஆணைய ஆவணங்களின்படி ஒருங்கிணைப்பாளர், ஆனா தலைமைகளது கையெழுத்து உண்டு. அப்ப தலைமைகளது போய் உட்கார முடியுமா? பிராக்டிக்கலா கட்சி அவரை விட்டு போயிடுச்சுன்னு சொல்றேன். ரெண்டு நிதர்சனத்தையும் நம்ம பேசியாகணும். தேர்தல் ஆணைய ஆவணங்களின்படி அவர் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறதுனாலதான், இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்குன்றதுனாலதான் ரெண்டு தம்பளையும் கடிதம் அனுப்பினாங்க. தேர்தல் ஆணையத்த சில விஷயங்கள் ஆலோசனை பண்றதுக்கு கட்சிகளுக்கு அனுப்புற போது அந்த பதவியை போட்டு அனுப்பினாங்க. எடப்பாடி ஒரு திருப்பி அனுப்பினார், தேர்தல் ஆணையம் நாங்கள் தெரியாமல் அனுப்பிட்டோன்னு சொல்லலை. ரெண்டாவது தடவை அதே பதவியை போட்டு அனுப்புனாங்க, மூணாவது தடவை கண்டுக்காதீங்க விடுங்கன்ட்டாங்க, தங்களை திருத்திக்கலை. ஏன்னா எங்கள் ஆவணங்களின்படி ஒருங்கிணைப்பாளர் பதவி இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி இருக்குதுன்றதான் அவங்களுடைய நிலைப்பாடு. அந்த இடத்துக்கு போய் ஓபிஎஸ் நிற்கிற போது தான் அவருடைய வேலிடிட்டி தேர்தல் ஆணையம் இருக்குது. இன்னும் சட்ட ரீதியாக கொஞ்சம் பயணம் கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் வரைக்கும் ஓபிஎஸ் உடைய அந்த போராட்டம் தொடரும்னு சொல்கிறேன்.